வெல்கம் டு குளஞ்சப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்குள்ள கண்ட ஃபஸ்ட்டு இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து இன்றைக்கே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜெய்பீம் மற்றும் மரக்கார் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ஆஸ்கருடைய தகுதி பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னும் ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கல. நிறைய யூடியூப் சேனலில் ஆஸ்கர் வென்ற ஜெய்பீம் அப்படின்னு அடித்து விட்றாங்க. அதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தகுதி பட்டியலில் தான் இடம்பெற்றிருக்கு. இப்போ ஒரு ஆஸ்கருக்கு ஒரு படத்தை சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். முதல்ல இப்போது ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் ஆஸ்கருக்கு இந்த படம்லாம் நாங்கள் எங்கள் நாட்டிலேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னு அனுப்புவாங்க. அப்படி இப்போ இந்தியாவிலேருந்து சில படங்கள்லாம் அனுப்புனாங்க. அதில் இந்த ஜெய்பீமும் மறைக்கார் இந்த ரெண்டு படமும் இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. கூழாங்கல் அப்படின்னு ஒரு படத்தை கூட அனுப்புனாங்க இந்தியாவிலேருந்து, ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆஸ்கர் கமிட்டி. இப்படி சூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் நிறைய படத்தை வச்சுருப்பாங்க. இப்போது இந்த லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூஸ் பண்ணி ஒரு நாலு படத்தை நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போது வந்து நம்ம கூட சாதாரண அவார்ட்ஸ் எல்லாம் டிவிலேயோ யூடியூப்லேயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நாலு படத்துலேருந்து ஒன்றை சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் த நாமினேஸ் ஆர் அப்படின்னு ஒரு நாலு படத்தை போட்டு காட்டுவாங்க, அதுலேருந்து ஒன்றை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த நாலு படத்தில் இன்னும் சூஸ் பண்ணல ஜெய்பீமையும் மரக்கார் படத்தையும், ஆனால் நிறைய படத்தை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதில் இந்த மரக்காரையும் ஜெய்பீமையும் சேர்த்துருக்காங்க. இதிலிருந்து ஆஸ்கர் கமிட்டி சூஸ் பண்ணிவிட்டு இந்த நாலு படங்களுக்குள்ள ஒன்றா இதை செலக்ட் பண்ணுவாங்க. இனிதான் அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நாலுலேருந்து ஒன்றுக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து ஆஸ்கர் கிடச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, இன்னுமே அந்த லிஸ்ட்டில்குள்ளே தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை படம் இருக்குது அப்படின்னா 276 திரைப்படங்கள் இருக்குது. இப்போது அதான் ஜெய்பீமும் மரக்காரும் இந்தியாவிலேருந்து ரெண்டு படங்களாக அனுப்பியிருக்காங்க. ஓகேவா, இந்தியாவிலேருந்து வேறு எந்த படமும் இன்னும் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. ஆக்சுவலி இந்த வருஷம் எதுவும் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நிறைய தமிழ் படங்கள்லாம் கூட ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. கடைசியில் வந்து ஆஸ்கர் கிடைக்காமல் நாமினேஷனில் போகாமல் அந்த மாதிரியெல்லாம் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, சரி இப்போது இங்கே பாருங்கள் பெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து மரக்கார் படத்தை பற்றி பார்த்தோம்னா, இந்த மரக்கார் படம் வந்து 67வது நேஷனல் அவார்டு ஃபங்க்ஷனில் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னா 3 அவார்டு வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மரக்கார் படம் வந்து சாதாரண படம் கிடையாது, ரொம்பவே சூப்பரான படம். ஏன் அப்படின்னா 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இதில் என்னென்ன ஃபீல்டில் வாங்கியிருக்கு அப்படின்னா, சிறந்த திரைப்படம் பெஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் அந்த அவார்டு ஒன்று வாங்கியிருக்கு, அப்புறம் பெஸ்ட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட் அதில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கு, அப்புறம் பெஸ்ட்டு காஸ்ட்யூம் டிசைன் அதில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. இப்போது ஃபியூச்சர் ஃபிலிம்னா ஒன்றும் இல்லை, சாதா திரைப்படத்தை தான் ஃபியூச்சர் ஃபிலிம் சொல்லுவாங்க. பெஸ்ட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் இருக்குல்ல, நெருப்பு பறக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லை, அதெல்லாம் தான் ஸ்பெஷல் எஃபெக்ட். அப்புறம் காஸ்ட்யூம் டிசைன் அப்படின்னா, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அதாவது இந்த படத்துடைய கதையுடைய காலத்துக்கு உள்ள மாதிரி போட்டிருக்காங்க, அதனால தான் அது காஸ்ட்யூம் டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னா பிரியதர்ஷன். அப்புறம் ப்ரொடியூசர் யாருன்னா ஆண்டனி பெரும்பாவூர் அப்படிங்கிறவர். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது 1520 1600 அடி போர்ட்டிகூஸ் மன்னர்கள் கேரளாவில் இருக்க கேலிக்கட் அதாவது கோழிக்கோடு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற இடத்துக்கு அங்கே வாராங்க போர்ட்டிகூஸ் மன்னர்கள். அப்போ ஆட்சி பண்ணியிருந்த ஜமோரின் அப்படிங்கிற ஒரு அரசர் அது எப்படி இந்த போர்ட்டுகீஸுக்கு எதிராக போர் தொடுத்து அவங்கள வெற்றி பெற்றாங்களா இல்லை தோல்வி அடைஞ்சிச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. சரியா, இப்போ ஜெய்பீம் படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஜெய்பீம் படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய டைரக்டர் இயக்குனர் யாருன்னா ஞானவேல் அப்படிங்கிறவர் தான். தயாரிப்பாளர் சூர்யாவும் ஜோதிகாவும். தயாரிப்பு நிறுவனம் எதுனா 2D என்டர்டெயின்மெண்ட், இது வந்து அவங்களுடையது தான். இப்போது நீதிபதி சந்துருவுடைய கேஸுடைய அடிப்படையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்புறம் இது இருளர் பழங்குடியினர் மக்களுடைய வாழ்க்கையை வச்சு படம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, நம்ம 2021 ஒரு குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமில் வந்து அப்போ பரியேறும் பெருமாள் படத்தை பற்றி கேட்டிருந்தாங்க, அதோடைய ப்ரொடியூசர் யார், ப்ரொடக்ஷன் கம்பெனி எது, அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வாட்டி இதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஏன்னா ஜெய்பீம் படம் இந்த வாட்டி நிறைய சாதனைகளை தாண்டி போயிட்டே இருக்குது. ஓகேவா, சரி இனி ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா,
நம்ம கமெண்ட்ஸில் இந்த வீடியோவிலேருந்து 5 questions கேட்டிருக்கோம். அந்த 5 questions ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி January 1st 31st உள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் சென்ட் பண்ண போகிறோம், பணப்பரிசு சென்ட் பண்ண போகிறோம். நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதிலையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ நம்ம ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் டிஸ்கஷன் இருந்தது அப்படின்னா அதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் போகலாம். கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது அப்படிங்கிற ஒரு விருது. இந்த விருது யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2010 VS ராஜம், 2011 பொன் கோதண்டராமன், 2012 இ சுந்தரமூர்த்தி, 2013 மருதநாயகம், 2014 மோகனராசு, 2015 மலை இலக்குவனார், 2016 கா ராஜன், 2017 உல்ரிக் நிக்கோலஸ், அப்புறம் 2018 ஈரோடு தமிழன்பன், 2019 கு சிவமணி. இவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கறதா இருந்தது, ஆனால் வந்து கொடுக்கல. இப்போ வந்து அந்த நேம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டைம்லலாம் கொடுக்கல எல்லாம், அதனால் மொத்தமாக சேர்த்து இப்போவே சொல்கிறாங்க. இதில் 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் ஒரு பாராட்டு சான்றிதழும் அப்புறம் வெண்கலத்தினாலான கருணாநிதியுடைய உருவ சிலையும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து செம்மொழி தமிழ் விருது அப்படிதானே. அப்படி பார்க்கும்போது தமிழுக்கு எப்போ செம்மொழி ஸ்டேட்டஸ் கிடச்சிது, செம்மொழி அங்கீகாரம் கிடச்சிது அப்படின்னா, 6 June 2004 தான் அப்துல் கலாம் வந்து, அவர் தான் இந்தியாவுடைய 11th பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்தியன் பார்லிமெண்ட்டில் தமிழுக்கு இந்த மாதிரி செம்மொழி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதில் வருஷம் ரொம்ப முக்கியமானது, 2004. அப்புறம் உலக செம்மொழி, உலக தமிழ் செம்மொழி மாநாடு, இது வந்து 2010 நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. உலக தமிழ் செம்மொழி மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படி கேட்பாங்க. 2010 நடந்துச்சு, June 23rd 27th வரைக்கும் ஒரு 5 கோயம்புத்தூரில் நடைபெற்றுச்சு. ஓகேவா? சரி, அடுத்து ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் அப்படிங்கிற ஒரு பதக்கம் கொடுப்பாங்க. அது இந்த வாட்டி 2021 முகமத் ரஃபி அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அவர் கோவையை சேர்ந்தவர். இவரை நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம். என்னென்னா அவருடைய ஒய்ஃபுடைய நகையை விற்று அவர் கோவிட்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உணவு அளிச்சிட்டு இருந்தார். அப்படின்னா கோவிட்னால நிறைய பேருக்கு உணவு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இவர் வந்து உணவு அளிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அவருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டுடைய பேர் என்னன்னு பார்த்தோம், கோட்டை அமீர் மத நல்லிணக்க அவார்டு அப்படின்னு. யார் அந்த கோட்டை அமீர் அப்படின்னு பார்க்கலாம், இவர் தான் அவர். இவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவர் கோயம்புத்தூரில் பிறந்தார். அவர் வந்து பிறப்பால ஒரு இஸ்லாமியர், அதாவது ஒரு முஸ்லீம் தான் இவர் பிறக்கும்போது. ஆனால் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லுமே மத நல்லிணக்கத்திற்கு வேண்டியே வாழ்ந்தார். மத நல்லிணக்கம் அப்படின்னா என்னென்னா, இந்த எல்லாருமே மத பேரில் சண்டை போடக்கூடாது, எல்லாருமே மத எந்த மதமாக இருந்தாலுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மத நல்லிணக்கம். அப்புறம் பாபர் மசூதி இடித்த டைமில் இவர் மத நல்லிணத்துக்கு வேண்டி பயங்கரமாக பாடுபட்டார். அப்போ வந்து இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு குழுவை அமைச்சு அவரே அந்த குழுவுடைய தலைவராக இருந்தார். ஓகேவா? அப்புறம் 1994 இவரை பிடிக்காத சிலர் வந்து இவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்போ முதல்வராக இருந்த கருணாநிதி என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பேரில் நம்ம இனி விருது கொடுக்கலாம், யாரெல்லாம் இந்த மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு வேண்டி போராடுறாங்களோ அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. அப்படி இந்த வாட்டி வந்து இவருக்கு முகமத் ரஃபிக் அப்படிங்கிறவங்க, ரஃபிக்ங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2001 கொடுத்துட்ருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் யாரெல்லாம் சமூகத்துக்கு வேண்டி உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பதக்கமும் 25,000 காசும் இதில் கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, இனி அடுத்த நியூஸ் போகலாம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவராக பூச்சி முருகன் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அதோடைய தலைவராக பூச்சி முருகனுங்கிறவங்களை நியமிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழக தலைவராக துறைமுகம் கஜா அப்படிங்கிற ஒருத்தங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க.
தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய சேர்மனாக துறைமுகம் காஜா அப்படிங்கிறவங்கள சூஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய நேம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியம், ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், விஏஓ பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டெலாம் இருக்குது. இது வந்து நம்ம புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். ஏற்கனவே தேர்வில் வெற்றி பெற்றவங்களையும் அப்புறம் அனுபவம் மிக்க ஆசிரியர்களையும் வச்சு இந்த பாடப்புத்தகங்கள் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாடப்புத்தகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மணி எங்களுக்கு கூகுள் பேயில் சென்ட் பண்ணிவிட்டு ரெசிப்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு புத்தகத்தை கொரியர்லேயோ போஸ்ட்லேயோ சென்ட் பண்ணிடுறோம். இந்த புத்தகத்துடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து 5500 ரூபாய், ஆனாலுமே 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. இதை பற்றி இன்னும் டவுட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம், ஓகே? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணவங்க இவங்க, குரூப் ஒன் டாப்பர்ஸ் இவங்க, குரூப் டூ எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க, எஸ்ஏ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணவங்க இவங்க, 2020 பாஸ் பண்ணவங்க இவங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போவுமே எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நடந்து தான் இருக்குது. ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குமே நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம். இதை தவிர சிடிஎஸ் இந்தியா ஆஃப்கேட் எக்ஸாம்ஸுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்மி இன்ட்ரிக்குமே கிளாஸஸ் நடத்துகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், விஏஓ, பிசி இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் கிளாஸஸ் நடத்துகிறோம். இதை தவிர யூபிஎஸ்சி கூட நம்ம கிளாஸஸ் நடத்திட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நேரில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, சென்னையில் நம்ம மெயின் ஆஃபீஸ் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் நம்ம பிரான்ச்சஸ் வந்து அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கேயெல்லாம் இருக்குது. இதை தவிர நீங்கள் வந்து ஆன்லைனில் படிக்கணும்னா கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது நம்ம இன்ஸ்டியூட்டில். நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்குதீங்க, உங்களால் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் வந்து படிக்க முடியும் அப்படின்னா வீக்கெண்ட் பேச்சஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம். அப்புறம் டெஸ்ட்டு சீரீஸுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதெல்லாம் படித்து தான் இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களுமே பாஸ் ஆவீங்க இதை படித்தா, ஓகே? அடுத்த நியூஸ் பார்க்கலாம். பரக்ராம் திவாஸ், அதாவது தேசிய வலிமை தினம், அது என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள். அதை தான் நம்ம வலிமை தினமாக கொண்டாடுறோம். அவர் எப்போ பிறந்தார்னா January 23rd 1897 1897 பிறந்துட்டார். அவர் எப்போ இறந்தார் அப்படின்னா August 18th 1945 இறந்துட்டார். எது எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏர் கிராஷ், ஒரு விமான விபத்தில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா, அவர் காங்கிரஸ் செக்ஷனுடைய தலைவராக எப்போ இருந்தார் அப்படின்னா 1938 ஹரிபுரா செஷன் அப்படிங்கிற ஒரு செஷன் நடந்தது. அந்த ஹரிபுரா எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. அந்த செஷனுக்கு அவர் தலைவராக இருந்தார். அப்புறம் 1939, அதாவது இதோடைய அடுத்த வருஷமே அவர் காங்கிரஸோடைய எலெக்ஷனில் ஜெயித்தார். ஆனாலுமே அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா, அப்போது காந்தி தன்னுடைய தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளராக பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தியிருந்தார். ஆனால் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான் இதில் வந்து ஜெயிச்சனால காந்திக்கு இதில் வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டார், ஓகேவா? இது எந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரி செஷன். எங்கன்னா ஜபால்பூர். ஜபால்பூர் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது, ஓகேவா? திரிபுரி அப்படிங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நடந்த செஷனில் ஜபால்பூர் பக்கத்தில் இருக்குது அந்த கிராமம். அது ஜபால்பூர் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? திரிபுரி வந்து இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா, திரிபுரா கிடையாது, இது திரிபுரி, சரியா? திரிபுராங்கிறது ஒரு ஸ்டேட், அது வேறு ஒன்று, அது இருக்குது. ஆனால் இது திரிபுரி. அப்புறம் கடைசியில் அந்த செஷனுடைய தலைவர் ஆனது யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத், அவர் தான், ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். நிறைய வெற்றி அதிகாரிகளை உருவாக்குற இன்ஸ்டியூட் உங்களையுமே கண்டிப்பாக ஒரு வெற்றி அதிகாரியாக உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம். தேங்க்யூ.